அபார்ஷன் செய்யலாமா கூடாதா? செய்யலாம் என்றால் அதன் ஷரத் என்ன? செய்யக்கூடாது என்றால் அதன் ஷரத் என்ன? அபார்ஷன் செய்துவிட்டால் அதன் பரிகாரம் என்ன? அதிகம் பேர் இது கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள், தயவுசெய்து பதில் தரவும் கேட்குறாங்க. இப்போ அபார்ஷன் செய்கிறத பொறுத்தவரையில் பொதுவாக ஜாஹிலிய காலத்தில் வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய வழக்கம் இருந்தது. எனவே அல்லாஹு தஆலா வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், வறுமைக்கு பயந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள். நஹ்னு நர்சுகுக்கும் வ இய்யாஹும், உங்களுக்கும் அவர்களுக்கும் ரிஸ்க் தருவது நாங்களே என்று அல்லாஹு தஆலா சொல்லி அதை தடுக்கிறார். யாராவது ஒருவர் வறுமைக்கு பயந்து அபோஷன் செய்ய நினைத்தால் அது ஹராமாகும், இதில் மாற்று கருத்து கிடையாது. ரைட். இரண்டாவதாக, இப்போ மருத்துவ ரீதியாக உள்ள பிரச்சனை, குழந்தை கரு உருவாயிற்று, உருவானதுக்கு பிறகு டாக்டர் சொல்கிறார் வந்து இந்த லேடி இந்த கருவை சுமந்தால் அந்த லேடியினுடைய உயிருக்கு ஆபத்து வரும். அந்த குழந்தையை சுமக்கக்கூடிய லேடிக்கு உயிர் ஆபத்து வரும் என்று நம்பகமான மருத்துவர்கள் சொன்னால் அந்த குழந்தையை அபோஷன் பண்ணலாம். எது வரைக்கும் அபோஷன் பண்ணலாம்? 40 நாளைக்குள்ளே தான் இந்த அபோஷன் பண்ணலாம். அதுவும் அதில் குழந்தைக்கு பாதிப்புன்றதெல்லாம் தெரியாது, அந்த நேரம் அது இந்திரியமாக இருக்கக்கூடிய காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் அபோஷன் பண்ணலாம். ரைட். அதுக்கு பிறகு அபோஷன் பண்ணுவது கூடாது. 40 நாளைக்கு பிறகு அபோஷன் பண்ணுவது எக்காரணம் கொண்டும் கூடாது. சில நேரங்களில் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மருத்துவர்கள் சொல்கிறாங்க என்னென்றால் 100% கன்ஃபார்மாக சொல்கிறாங்க குழந்தையினுடைய தாய்க்கு ஆபத்துன்னா மவுத்து தான், இந்த குழந்தை வளர்வதனால் தாய் உயிர் ஊதப்படும் வரைக்கும் அதை அபோஷன் பண்ணலாம் என்பது இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்தை, நான் கருத்து வேறுபாடு இருக்கிறது. உயிர் ஊதப்படுகிற நிலை வரைக்கும் அபோஷன் பண்ணால் உயிர் ஊதப்பட்டுட்டால் முடியாது, ஆனால் அதிலே கருத்து வேறுபாடு கடுமையாக இருக்கிறது, அதிகமான அறிஞர்கள் கூடாது என்று சொல்கிறார்கள். அப்போ சுருக்கம் என்னென்னால், எல்லாரும் கிட்டத்தட்ட ஏகோபித்த கருத்து என்னது, 4 மாதத்துக்குள்ள தாய்க்கு ஆபத்திருக்கும் என்றால் அபோஷன் பண்ணலாம், வறுமைக்கு பயந்து பண்ணுவதாக இருந்தால் ஹராமானதாகும். சரி, இதில் நிறைய பேர் கேலஸாகத்தான் உண்மையாக இருக்கிறாங்க. நல்ல டாக்டர்கள் விடமாட்டாங்க, மனித உயிர்களை மதிக்கக்கூடிய, அது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத டாக்டர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை அனுமதிக்க மாட்டாங்க, ஒரு உயிரை கொலை செய்வது. அது சில நேரங்களில் குழந்தை வளர்ந்து வருது, குழந்தைக்கு பாதிப்பு வரும் என்று சொன்னால் அதுக்காக அபோஷன் பண்ணலாமன்னா முடியாது, குழந்தையை பெற்றெடுக்க வேண்டியதான். பெற்றெடுத்ததுக்கு பிறகு கலாக்கதிரை நம்ம பொருந்தி கொள்ள வேண்டியது. ரைட். சில நேரம் இப்போ குழந்தை மரணிக்கும்னா பிரச்சனை இல்லை, விட்டு பார்ப்போம். மரணித்தா ஒரு மரணித்ததுக்கு பிறகு தேவைன்னா சிசேரியன் செஞ்சு குழந்தைய வெளியெடுக்கலாம். ஆனால் குழந்தை உயிரோடு இருக்கும் வரைக்கும் குழந்தையை அது அங்கவீனமாக பிறக்கும், மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்கும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, குழந்தை பெற்றெடுத்தே ஆக வேண்டும். அல்லாஹ் நாடினால் அது குணமாகலாம், அல்லது அல்லாஹ் அந்த குழந்தை இவர்களுக்கு கொடுப்பது இவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பதற்காக வேண்டி இருக்கலாம். அதில் பொறுமையாக இருந்தார்களாக இருந்தால் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பான். எனவே இந்த அபோஷன் என்பதில் மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். இதே நேரத்தில் சிலர் வந்து என்ன பண்ணுறால், பேணுதலாக, அதாவது புதான ஒரு குழந்தை கிடச்சிருக்கப்போ அந்த குழந்தையை பால் விட்டுட்டு சிரமப்பட்டு ஹெல்ப் இல்லாமல் இருக்கும்போது அடுத்த குழந்தை கன்சீவ் ஆகும்போது தான் இந்த அபோஷன் பிரச்சனை வருது. இப்படியானவர்கள் தேவை என்றால் தற்காலிகமாக குடும்ப கட்டுப்பாடுகள் செய்து கொள்ளலாம். இப்போ குடும்ப கட்டுப்பாடு செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. புகாரியிலே வருகிறது, குன்னா நஸில் வல் குர்ஆன், நாங்கள் குர்ஆன் இறங்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் அசில் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். அசில் செய்கிறனால் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு, அதாவது அவருடைய இந்திரியம் வெளியாகுவதற்கு முன்னால் அதை வெளியே விடுவது, இப்படி செய்தோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதித்திருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் நம்முடைய உடலுக்கு ஆபத்தில்லாத முறையில்
தற்காலிகமான குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை செய்வதில் மார்க்கத்தில் தடை இல்லை. நம்முடைய உடம்புக்கு பாதிப்பு வரக்கூடாது. அந்த கட்டுப்பாடு செய்வதனால் அந்த கட்டுப்பாடு பெரும்பாலும் பெண்களைத்தான் அது பாதிக்கும். அந்த பெண்களுக்கு இந்த உடல் ரீதியான பாதிப்பும் இல்லாத முறையில் செய்யப்படக்கூடிய குடும்ப கட்டுப்பாடுகள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, நிரந்தரமாக பர்த் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது ஹராம். நிரந்தரமாக பர்த் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் சில பெண்கள் தவிர்க்க முடியாது, அவங்களோட ஊமில் சில நேரம் சில டியூமர்கள் வரும். அப்போ டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஊமை ரிமூவ் பண்ணணும்ண்டு இது நிற்பந்தம். இந்த நேரத்தில் எடுத்து விடுவது அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் செய்யக்கூடியதல்ல. அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். வல்லாஹு தஆலா அலம். அதே நேரத்தில் யாராவது இப்படி செய்திருந்தால், இதுக்கு முதல் அவங்களோட நிலைமை என்னென்று கேட்டால், அவர்கள் மிக பெரும் ஒரு பாவம் செய்திருக்கிறார்கள். அந்த பாவத்திற்காக வேண்டி அவர்கள் சின்சியராக தௌபாவினுடைய ஷரத்துகளை பேணி தௌபா செய்ய வேண்டும். வல்லாஹு தஆலா அலம். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.